நண்பர்களே, இந்த பம்பர் படத்தில் வந்து நடிச்சிருக்கேன். ஆனால் படத்தில் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த படத்தில் வந்து எனக்கு வந்து சில படம் நடிச்சிருக்கேன், அதெல்லாம் சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க. இந்த பம்பர் படத்தில் நம்ம செல்வகுமார்னு வந்து எனக்கு ஒரு ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஞ்சம் நான் அதிகமாக நடிக்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம நான் டிக்டாக் பண்ணி சும்மா காடு கடையில் கிடந்தோன்னே என்ன வாங்க, உங்களையும் நீங்களும் படம் நடிக்கணும் வாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து கூப்பிட்டு எனக்கு நான் சொன்னேன். ஏன்னா படம் நடிக்க வந்து எனக்கு அவ்வளோ வராது, நான் சும்மா எனக்கு அப்புறம் ரொம்ப பயந்து வந்துருங்க, நீ பயப்படாதீங்க, நான் சொல்கிறப்படி நடிங்க வாங்கன்னாங்க. ஆனால் அந்த பம்பர் படம் வந்து நடித்தேன், நடிக்கல ரொம்ப ஒரு அருமையான படம். படம் வந்து லாஸ்ட் கட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, எல்லோரும் பாருங்கள். நான் பம்பர் படத்தில் வந்து ரொம்ப ஒரு என்னென்னா, அந்த நடிக்கச்சியில் வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. ஏன்னா நம்ம தூத்துக்குடியில் வந்து அந்த நேரத்தில் வந்து வெயில், அதிகமான வெயில், எங்கள் ஊரே வந்து ரொம்ப வெயிலுக்கு ஒரு கெந்தக பூமின்னு சொல்லுவாங்க. அதில் தூத்துக்குடியில் வந்து வெயில் இதில் அந்த கடற்கரையோரம் நிக்கச்சியில் வந்து எல்லாருமே ரொம்ப டேரக்டர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்ன ஷாட்டு எடுத்துகிட்டே இருக்காங்க கடற்கரையில், வெயில் அடிக்கி இதுங்க எடுங்கன்னு அவங்க ஷாட்டு கரெக்டாக எடுக்கணும்னு சொல்லி நம்ம செல்வகுமார் ரொம்ப நல்லா எடுத்தாங்க. இந்த படம் வந்து வெற்றி பெறும், ரொம்ப ஒரு படம் வந்து ஒரு நல்ல கதை. அது வந்து கேரளாவில் போய் ஒரு நம்ம அதில் வந்து நம்ம பாய் அவங்க நடிச்சாங்க, அவங்க நடிப்புலாம் வந்து எனக்கே நான் லாஸ்ட்டில் வந்து நான் கண் கலங்கிட்டேன். நான் நடிச்சதோடு இல்லை, லாஸ்ட்டு கதை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக போச்சு. ஏன்னா பணம் ஒருத்தர் திருடனாக இருந்து வாங்கி புத்தலாட்டம் பண்ணி வாங்கி லாஸ்ட்டில் வந்து அவனும் பணம் முக்கியம் இல்லை, நம்மளுக்கு வந்து பாசம் தான் முக்கியம், அதுதான் முக்கியம்னு சொல்லி எதுவுமே வேண்டாம்னு சொல்லி அந்த ஹாஸ்டலில் அந்த பணத்தை வர்ற பணத்தை நண்பர்களுக்கும் எல்லாத்தையும் பகிர்ந்து கொடுத்து நம்மளுக்கு பாசம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த படத்தில் வந்து பணம் முக்கியம் இல்லை, பாசம் தான் முக்கியம்னு காமிச்சிட்டாங்க. அது கதை ரொம்ப ஒரு அருமையாக இருக்குது. நான் ரவுடி இல்லைன்னா அதில் வந்து நம்ம கேரக்டர் வந்து ஒரு அது தெரியும், துப்பாக்கி பண்டின்ட்டு சொல்லி நடிச்சிருக்கேன், அதை பாருங்கள் நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டம், என்ன வந்து தூக்குறாங்க, மேலெலாம் தூக்குறாங்க, கீழே வந்து அவ்வளோ பெரிய பெரிய பாறைகள் கிடந்துச்சி, மேலே தூக்கிட்டு போகிறாங்க, ஒரு கீழே கீழே விழுந்தாஞ்சு தான் மண்டை டாப் கலந்துரும், அவ்வளோ கஷ்டம் நடிக்க வச்சாங்க. அதில் வந்து பாட்டு வந்து எங்கள் ஊர் ஏழை மக்கா மக்கா இந்த பாட்டெலாம் வந்துச்சு, நல்ல ஒரு பாட்டு, நல்ல அருமையான பாடம். அதை படத்தில் வந்து எல்லாமே தியேட்டரில் பாருங்கள். படம் ரொம்ப ஆமாம், எனக்கு வந்து கொஞ்சம் இப்போ கூட உடம்பு சோமில்லை, நேற்று கூட ஷூட்டு வந்து 4 மணி வரைக்கும் ஷூட்டு வந்துச்சு, போயிட்டு வரக்குள்ள எனக்கு எந்திக்க முடியல, எனக்கு உடம்பு ரொம்ப சோமலாமல் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை, இப்போ ஹாஸ்டலில் காமிச்சு நான் மத சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆண்டி நான் மிஸ் பண்ணல, நீங்கள் தான் மிஸ் பண்ணுறியா? நான் பேப்படி தான், நான் ஆண்டியை மறந்தாஞ்சு தான் நீங்கள் மறக்க முடியா? முன்னே எல்லாத்தையுமே நான் மறந்தால் கூட இவங்க நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்கீங்க. உங்களுக்கு ஆண்டியை வந்து கண்டிப்பாக இல்லை, ஆண்டிங்கிறது வந்து ஏன்னா ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, ஒரு அன்பு ஒரு பண்பு, தமிழில் மேலே அவங்க ரொம்ப ஒரு பற்று பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிக்கும். அவங்க தமிழில் வந்து ரொம்ப ஒரு தமிழ் பிடிக்கணும் வாங்கணும் வந்து தமிழ் மேலே ஒரு சில வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்ணு மாதிரி அவங்க சேலை கட்டிட்டு தவணை போட்டு வரச்சில வந்து அவங்க மேலே எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பாசம் இருந்துச்சு, அது தப்பானது கிடையாது, ஒரு அன்பு, என் நல்ல ஒரு சகோதரி மாதிரி எனக்கு ஒரு அன்பு இருந்துச்சு. வைல்ட் கார்டு என்ட்ரி வேணா இந்த மாதிரி வந்து எல்லாருமே வந்து பெஸ்ட் குக்கு, அதில் யார் வந்து சொல்ல முடியாது, யார் வந்தாலும் சொல்ல சந்தோஷம் தான் எனக்கு. நான் ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா நம்ம வந்து உங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு தெரியும், காடு காட்டுலையும் அதுலேயும் போய் நண்பர்களேன்னு வீடியோ போட்டாலும் இன்றைக்கி இன்னொரு சினிமா துறையில் வந்து எனக்கு முக்கியமான என்ன வந்து வளர்ச்சி காரணம் வந்து வீடியோ தான், ஏன்னா டிவி சேனல் தான், அவங்கள நான் வாழ்நாளும் மறக்க மாட்டேன். என்னை தூக்கி விட்டது அவங்க தான், அவங்கள வாழ்நாள் மறக்க, அவங்க என்ன 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 பண்ண பண்ணாச்சுதான் நான் அவங்கள என்றைக்குமே நான் வந்து அவங்களும் மறக்க மாட்டேன், வீடியோவும் மறக்க மாட்டேன். டான்ஸ் எங்கே நான் சும்மா இப்படி இப்படி ஆடினேன், நம்மளும் டான்ஸாக சும்மா எனக்கு தெரிஞ்சது டான்ஸாக ஆடினேன் அவ்வளோதான். சிவானி கூட ஒன்று இருந்துச்சு எனக்கு, அவர் நம்ம தம்பி பெட்சி தம்பி கூட ஃபுல்லு கொஞ்சம் இருந்துச்சு. அதில் வந்து நம்ம தங்கத்தோரம் எங்கள் மாமா தங்கத்தோரம் நடிச்சிருக்காரு, வேறு கல்கி அவங்க நடிச்சிருக்காங்க, இன்னொரு தம்பி நடிச்சிருக்காங்க, படம் ரொம்ப ஒரு அருமையாக வரும். எனக்கு ஃபைட் இல்லை, நான் ஒரு காமெடி ஆகிக்கிறேன், பாருங்க தெரியும் உங்களுக்கு படத்தை. அது அது நல்ல திட்டம், ஏன்னா இவ்வளோ நாளைக்கு வரைக்கும் நான் அவங்க அதை செஞ்சதை பார்க்கல. இன்றைக்கி வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணதுனால வந்து நம்ம விஜய் சார் அப்படி பண்ணதுனால வந்து எல்லாருமே நாளைக்கு வந்து ஒரு ஊக்கம், அது ஊக்கம் கொடுத்தா மாத்தானே என்ன, அது வந்து சார் அவங்க செய்யச்சில் வந்து எல்லாருமே படிக்கணும் வாங்கணும், நம்மளும் தளபதி விஜய்கிட்ட போய் நம்மளும் அவார்டு வாங்கணும், நம்ம அஜித் சார்ட்டையும் அவார்டு வாங்கணும், இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு என்ன வரச்சில, இது வந்து நல்ல ஒரு திட்டம், இதை வந்து எல்லாரும் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா, நான் சென்னையில் இருக்கமா இல்லை ஊருக்கு போகணுமாங்க? எனக்கு தான் அரசியல்லாம் வராங்க, நான் ஒரு காமெடி பேசினேன், என்ன போட அரசியல் சொல்லி அது அவங்க விருப்பம், அது நம்ம சொல்ல முடியாது. அரசியல் வருது வாங்க, அவங்க வந்தால் நல்ல மக்களுக்கு நல்லது செய்ய நல்லது தான், அதை வந்து யார் அரசியல் வந்தாலும் செய்தால் அவங்க நல்லது செஞ்சால் மக்களுக்கு நல்லது தான், நம்மளுக்கு எனக்கு நல்லது தான், நானும் மக்களும் என்ன
பெரிய விஷயம் அது வந்து ஏன்னா இவங்க இவ்வளோ பெரிய நடிகர் வந்து எல்லாத்துக்குமே இத்தனை பிள்ளைகளையும் கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு கெட்டி பிடிச்சி வாங்கி ஒரு ஆசபாசமாக உட்கார வச்சு எல்லாம் கொடுத்தது வந்து அதை வந்து நாங்கள் வாழ்நாளில் அது வந்து விஜய் சார் வந்து நான் மறக்க முடியாது. ஆமாம் நேற்று வந்து குக்கித் குமாரி ஷூட்டு 4 மணி வரைக்கும் வந்துச்சு, ஜெனி ஃபைனல்லாம் அது 4 மணிக்கும் வந்துச்சு. அதனால் எனக்கு உடம்பு சூழ்நிலை கண்டிப்பாக நான் இதில் நான் டேரக்டர் சார்வும் ப்ரொடியூசரும் கூப்பிட்டாங்க கண்டிப்பாக வரேன் சொல்லி நானும் கிளம்பி வந்துட்டேன். எனக்கு உடம்பு வந்து கொஞ்சம் அது வேறு மாதிரி ஒரு ப்ராப்ளம். எது ஆ சொல்லமில்ல அது வின் வந்து எல்லாருமே குக்கு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்கு, அதில் யார் வின் பண்ண தெரியல, எல்லோரும் வின் பண்ணுவாங்க. சரி ஓகே, எல்லாரும் படத்தை தியேட்டரில் பாருங்கள், படம் ரொம்ப வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரெண்டு மூணு படம் பண்ணிகிட்டு இருக்கேன், அடுத்த படம் வள்ளி மெயில், இந்த நம்ம சுசீந்திரன் சார் இருக்காங்களா அவங்க கூட படம் பண்ணிட்டு இருக்கேன், ரெண்டு மூணு பண்ணிட்டு இருக்கேன். காலி தமிழே வர முடியாது, ஹிந்தி படம் கூட வர மேலே பாருங்க ஆளுங்க, எனக்கு தமிழ் படத்தை நினச்சா போதும். எனக்கு பஞ்சு என்னது மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.